அனைத்து வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்டெல் கோர் i5 10th ஜென்ரேஷன் ஒரு மினிமம் ஒரு சிபியூ மட்டும் அந்த பேக்கேஜில் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா i5 10th ஜென்னு அதோடய ப்ராசரு இது வந்து பார்த்தீங்கன்னா 10400ங்கிற மாடல். ரெண்டாவது வந்து 8GB குருசியோட ரேமு 2666. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ டேட்டாவோட எக்ஸ்பிஜி கேமிங் S5ங்கிற 256 NVME 256GB. நெக்ஸ்ட் வந்து ஃபாக்ஸின் கேபினட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசஸோட 510 ப்ரைமோட மதர் போர்டு. இது வந்து NVME சப்போர்ட்டு. இந்த மதர் போர்டு வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜாக வந்து நம்ம தரப்போகிறோம். இது என்ன பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27 to 28,000 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு அடிஷ்னலாக இதில் வேணும் அப்படின்னா 1 TB ஹார்ட் டிஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து மானிட்டர் சேர்த்திங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் வந்து அதிகமாகும். இது வந்து ஒரு எடிட்டிங் அந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் இது வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். பர்சனலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு NVME நம்ம இந்த கேமிங் NVME யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, நம்மள இந்த இது வேணும், இந்த செட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ட்ரீம் டெக்னாலஜி ஆப்பில் போய் பாருங்கள். அப்படிலாம் டேரெக்டாக நாங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொரியர் சென்ட் பண்ணிடுவாங்க, வித் பில்லோடு வரும். உங்களுக்கு எங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊருக்குனாலும் நம்ம கொரியர் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.